ரெண்டு பாட்டியும் போய் எந்த பாட்டி ரெண்டு பாட்டி பரவாயில்லங்க, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க அவங்களும். இந்த வயசில் ட்ரை பண்ணாமல் எப்போ ட்ரை பண்ணுவாங்க சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போட்டு மெல்ல மேலே ஏறுது, அந்த லீவர் வந்து கீழே வருது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். மெதுவாக வருது பாருங்கள், இது இது மெதுவாக கீழே வருத நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட மான் அண்ணன் பாட மாதிரி தான், மன்னிச்சிருங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அனுபவிக்க முடியுது. புகைப்படத்துலேயும் ஒளி வடிவிலையும் அதை எடுத்தானா அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போட்டு மெதுவாக மேலே ஏறுது பாருங்கள். அப்படி மெதுவாக மேலே ஏறி இந்த இந்த சைடு லீவர் வந்து கொஞ்சம் கீழே இறங்குறதையும் நீங்கள் பார்க்கலாம். இதை அழுக்காமல் அழுக்காமல் செய்கிறாங்க, ஒரு சத்தம் வர மாட்டேங்கிறது. நம்ம போடுற சத்தம் தான் இருக்கேன் ஒழிய இதில் வேறு எந்த சத்தமும் கிடையாது. மெதுவாக இப்போ கீழே இறங்குறது, இது மேலே ஏறுறது, நீங்கள் கீழே இறங்குறது இப்போ பார்க்குறீங்க. நாங்கள் ஏறும்போது அடித்த வெயில் வந்து இப்போ திருப்பி லைட்டாக வந்தாலும் குளிர் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிருது. இங்கேருந்து எடுக்கும்போது கிட்டத்தட்ட கையெல்லாம் கூட குளிராகி கொஞ்சம் வரைக்க ஆரம்பிச்சிருது. அந்தளவுக்கு கொஞ்சம் குளிர் இப்போ ஜாஸ்தியாகிடுது. மெதுவாக பேரிடிச்சு பாருங்கள். இப்போ வந்து இப்போ போட்டு வந்து நம்ம கண்ணுக்கே தெரியல, அந்த லீவர் தான் இப்போ கண்ணுக்கு தெரியுது. இப்போ மேலே போட்டு வர்றது போகிறத வந்து நம்ம இதில் பிக்சரில் எடுக்க முடியுமான்னு தெரில, பார்ப்போம் வருதான்னு பார்ப்போம். மெதுவாக இப்போ மேலே வர்றது பாருங்கள். இப்போ அந்த இது மேலே போய் இந்த லீவர் கீழே இறங்குதுங்க. இது பக்கா கிராம சூழல் மாதிரி இருக்குங்க. நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபில் க்ரீக் ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் வந்து ஒரு 3 நம்பர் பஸ்ஸை பிடிச்சி வந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்த மாதிரியே ஒரு அந்த மாதிரி தான் வந்தார் அவர். நாங்கள் கூட நினச்சோம் எங்கேயே தப்பாக வந்துட்டோமா, ரூட்டுக்கிட்ட தப்பாக வந்துட்டோமான்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரூட்டு வந்து கரெக்டான ரூட்டு தான். அப்புறம் இங்கே ஒரு தனி உலகமே இருக்குது, இந்த உலகம் வந்து தனி. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு பாருங்கள். இப்போ அந்த மேலே போட்டு வந்து கீழே இருந்த போட்டு மேலே போயிட்டு அந்த லீவர் கீழே இறங்கி இப்போ மேலே இன்னொரு கொஞ்சம் இதுவாக வருது பாருங்கள். இந்த இது ஒரு அனுபவங்க. இது இந்த அனுபவம் வந்து எனக்கு வந்து ரமேஷால் கிடச்சிது, அவருக்கு நன்றி. ரமேஷ், இதை பற்றி நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஆஹா, அவர் விடைபெற்று கொண்டுவிட்டார். இருக்கிற படுத்தல் போராதுன்னு அவர் விடைபெற்று கொண்டு விட்டேன் சொல்லிவிட்டார். நாங்களும் விடைபெறுகிறோம். இதை பார்த்து சகித்த உங்களுக்கு நன்றி.